ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? போன கிளாஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஏசப்பா எப்படி பிறந்தாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த வாரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர். எல்லோரும் கை கும்பிட்டு கண்ணை மூடுக்குங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். என் இனிய இயேசுவே, இந்நாள் வரை எங்களை நீ காத்து வந்த உமது கிருபைக்கு உமக்கு நன்றி கூறுகிறோம். இனி வரும் காலங்களிலும் எங்களை நீ உமது பிள்ளைகளாக காத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். என்ன குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? போன கிளாஸில் ஏசப்பா பிறந்ததை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஏசப்பா பிறந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க பார்க்கலாம். இயேசு பிறந்த காலத்தில் ஏரோதுங்கிறவன் எருசலேமில் அரசனாக இருந்தான். அவன் ரொம்ப கோபக்காரன். மூணு ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கீழ் திசையிலேருந்து ஏசப்பாவை பார்க்கறதுக்காக பெத்லஹேமுக்கு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஏரோதுகிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? யூதர்களின் அரசர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே அவனுக்கு ரொம்ப கோபமாயிருது. அவருடைய விண்மீன் இலக்கண்டும் அவரை நாங்கள் வணங்க வந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே, நம்ம தான் அரசன், அது எப்படி ஒரு அரசன் பிறந்திருப்பான்னு இவன் சொல்கிறான் அப்படின்னு அவனுக்கு சரியான கோபமாயிருது. அவன் என்ன பண்ணுறான், அவங்க அரசபையில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ணு ஒருத்தர் இருக்காரா, அவர் வந்து பிறப்பாரா, அவர் எங்கே பிறப்பார் அப்படின்னு கேட்குறான். அவங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம், மீட்பர் இன்னும் மெஸ்ஸியாக பிறப்பார், அவர் பெத்லஹேமில் தான் பிறப்பார், அவர் வந்து யூதர்களின் அரசராக இருப்பார் அப்படின்னு இறைவாக்கியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இவனுக்கு சரியான கோபமாயிருது. இவன் தான் சரியான கோபக்காரனாச்சா? அவன் என்ன பண்ணுறான், நேராக போய் மூணு ஞானிகள் கிட்ட போய் சொல்லிடுறான். என்ன போய் சொல்கிறான், நீங்கள் போய் குழந்தைய பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து அந்த குழந்தைய வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே இந்த மூணு ஞானிகளும் நம்பிடுறாங்க. நம்பிக்கிட்டு போகிறாங்க. அவங்க போகிறப்ப அந்த மேலே திருப்பி விண்மீன் வந்துடுது. அந்த விண்மீன் நேராக எங்கே போகுதுன்னா, ஏசப்பா பிறந்திருந்தாங்க இல்லையா, அங்கே போய் நிற்கிது. சரின்னு இவங்க மூலம் அந்த வழியாகவே போயிடுறாங்க. போய் யாரை பார்க்குறாங்க, மாதாவையும் ஏசப்பாவையும் சூசையப்பையும் பார்த்து வணங்குறாங்க. எப்படி வணங்குறாங்கன்னா, அதே மாதிரி முட்டி போட்டு வணங்குறாங்க. வணங்கிட்டு இவங்க வந்து மூணு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தெரியுமா, பொன், தூபம், வெள்ளைப்பூலம், இது மூணையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் ஏசப்பாவுக்கு டக்குள் வச்சுட்டு வணங்கிட்டு வராங்க. இவங்க வரப்போ திருப்பி ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு கனவு வருது. இவங்களுக்கு தூங்குறப்ப ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அரசன்கிட்ட போய் இது மாதிரிலாம் சொல்ல வேணாம், நீங்கள் நேராக உங்கள் ஊருக்கே போயிருங்க, ஏசப்பாவை பார்த்தோம் எங்கே இருக்காருன்னு சொல்ல வேணாம், நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களை என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. திருப்பியும் கடவுளோட தூதர் வந்து நம்ம சூசியப்பர் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கனவுல வராங்க. வந்து சொல்கிறாங்க, நீ எந்திரிச்சு குழந்தையையும் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போ, நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு, ஏன்னா ஏரோது அரசன் வந்து குழந்தைய கொல்ல தேடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அந்த நைட்டே ஜோசப் வந்து என்ன யோசேப் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு குழந்தையையும் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிடுறாரு. என்ன ஏது, அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்குறதுல உடனே செஞ்சிடறான். இங்கே என்ன பண்ணுறான் ஏறது அரசன், ஞானிகள் குழந்தைய பார்த்துட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க வரலையா, அவங்க வராதனால எனக்கு சரியான கோபமாயிருது. அவன் என்ன பண்ணுறானா, அவங்க அரசவையில் இந்த படை வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் சொல்கிறான், போய் பெத்லேகம் சுற்றி உள்ள எல்லா ஊர்லேயும் 2 வயசுக்கு கம்மியாக இருக்கிற எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இவங்களும் போய் கொண்டுடுறாங்களாம். கொண்டோன்னா அந்த குழந்தைங்கள்லாம் இறந்துருதுங்க. பாவம் தானே அந்த குழந்தைங்கள்லாம், அந்த குழந்தைங்கள்லாம் இறந்துருதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணால், ஏறுவதும் செத்து போயிடுறான். அப்புறம் திருப்பி கடவுளோட தூதர் என்ன பண்ணுறாரு, நம்ம சூசியப்பருக்கு, அதாவது யோசியப்புக்கு கனவுல தோன்றி, நீ எந்திரிச்சு குழந்தையும் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூசியப்பு என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு குழந்தையும் நம்ம மாதாவை ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரேல் நாட்டில் வந்து நசரேத்து அப்படிங்கிற ஊரில் இருக்கிறாங்க, அங்கே தான் தங்கி கொஞ்ச நாள் வாழ்ந்து. என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? புரிஞ்சுதா குட்டீஸ் உங்களுக்கு கதை? ஏசப்பா பிறந்தோன்னே மூணு ஞானிகள் வந்து ஏசப்பாவை பார்க்க வராங்க.
என்ன கொடுக்குறாங்க? பொன், தூபம், வெள்ளை போளம் கொடுக்குறாங்க. அந்த மூணு ஞானிகளோட பேர் என்ன தெரியுமா குட்டீஸ்? நான் சொல்கிறேன், கவனமாக வச்சுக்கோங்க. அப்புறமே உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லணும், சரியா? ஒருத்தர் வந்து மெல்கியூர், இன்னொருத்தர் வந்து கஸ்பார், இன்னொருத்தர் வந்து பல்தசார். மூணு பேரோட பேர் சொல்ல சொல்லிட்டு மணி தடவை, மெல்கியூர், கஸ்பார், பல்தசார். மூணு பேர் வந்து என்ன கொடுக்குறாங்க? பொன், தூபம், வெள்ளை போளம் கொடுக்குறாங்க. இந்த மூணு பேரும் ஏசப்பாவை பார்க்க வந்தனால தான் நம்ம சர்ச்சில் ஒவ்வொரு ஜனவரி மாதம் வருது இல்லையா, நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம் இல்லையா, நியூ இயர் கொண்டாடணும் ஃபஸ்ட்டு சண்டே பயங்கர கிராண்டாக கொண்டாடுவாங்க குட்டீஸ். எங்கள் ஊர்லலாம் அந்த மூணு ராஜாக்களுக்கும் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து சரி, மூணு ராஜாக்களுக்கும் கோயிலையே பொங்கல் வச்சு எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்பாங்க குட்டீஸ். செம கிராண்டாக இருக்கும். அதை வந்து நம்ம திருச்சபை வந்து ரொம்ப கிராண்டாக ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க குட்டீஸ். நம்ம எப்படி கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டரு, நம்ம பர்த்டே, ஒரு வெட்டிங் டே இதெல்லாம் நல்லா கொண்டாடுறோமோ கிராண்டாக, அது மாதிரி நம்ம திருச்சபையால் இந்த ஃபங்க்ஷனும் பயங்கர கிராண்டாக கொண்டாடப்படுது குட்டீஸ். மூணு ராஜாக்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஏரோதாரசன் என்ன பண்ணால், எல்லா குழந்தைங்களையும் கொண்டான். அது எத்தனை வயசு குழந்தைங்க? 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க. அவங்களாம் பாவம் தானே, அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது இல்லையா. அப்பாவே குழந்தைங்க, என்ன பேச கூட தெரியாது அவங்களுக்கெல்லாம். அவங்கள போய் கொண்டுட்டான். அதுக்காக வேண்டி தான் நம்ம திருச்சபை என்ன பண்ணுதுன்னா, மாசிலா குழந்தைகள் தினம் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடுறாங்க. அது எப்போனா டிசம்பர் 28ஆம் தேதி. நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லையா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு 3வது நாள் அன்னைக்கு தான் மாசிலா குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே, உங்களை மாதிரி சின்ன சின்ன குட்டீஸ் எல்லாருக்காக வேண்டியுமே நம்ம கோயிலில் சிறப்பாக ஒரு மாஸ் வைப்பாங்க, கேம்ஸ் வைப்பாங்க, காம்படிஷன்ஸ்லாம் வச்சு கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க குட்டீஸ். இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஆன்ட்டி வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோ மூலமா. புரிஞ்சுதவங்க எல்லாருக்குமே ஓகேவா குட்டீஸ்? கிளாஸ் நல்லா இருந்ததா? புரிஞ்சுங்களா குட்டீஸ்? புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இன்றைக்கி கிளாஸ் நல்லா இருந்ததா? நம்ம எதை பற்றி பார்த்தோம் இந்த கிளாஸில்? ஆண்டவரோட திருக்காட்சி பெருவிழாவையும் மாசிலா குழந்தைகள் தினத்தை பற்றியும் பார்த்தோம். ஆண்ட்டி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பேன், அதில் ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதில் இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வரும். நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு யார் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு சபாஸ் கார்டு கொடுப்பேன் ஆண்ட்டி. ஓகேவா குட்டீஸ்? இன்றைக்கி கிளாஸு இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரேயரோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம், சரியா? எல்லோரும் கை கும்பிடுங்க, கண்ணம் முடுங்க. ஆண்ட்டி ப்ரேயர் சொல்கிறேன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரேயர் தான். கண்ணம் முடுங்க, கை கும்பிடுங்க. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும், ஆமேன். எனக்கு ப்ளீஸ் இன்றைக்கி கிளாஸ் பிடிச்சிருந்ததா? அடுத்து ஒரு ஆக்டிவிட்டி சின்னதாக வரும், அதுக்கு யார் கடகடன் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சபாஸ் கார்டு கொடுப்பேன். ஓகேவா குட்டீஸ்? அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? பாய்.